உள்ளாட்சி அரசு செய்தியால் இணைவோம். அண்ணாமலை மன்னிப்பு கேட்க வேண்டும், அதிமுக வேட்பாளர் சிங்கை ராமச்சந்திரன் பேட்டி. கோவை பாராளுமன்ற அதிமுக வேட்பாளர் சிங்கை ராமச்சந்திரன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பேசிய அவர், பாஜகவின் கரூரைச் சேர்ந்த அண்ணாமலை மறைந்த என் தந்தை பற்றி பேசியுள்ளார். அது மிகவும் வருத்தம் அளிக்கிறது. எனக்கு 15 வயது இருக்கும்போது என் தந்தை இறந்து விட்டார். அண்ணாமலைக்கு தகரடப்பா தூக்க அப்பா இருந்தார். ஆனால் எனக்கு அதற்கு கூட அப்பா இல்லை என்று வருத்தத்துடன் பேசினார். அண்ணாமலை கீழ்த்தனமாக தவறாக பேசியுள்ளார். அதற்கு அண்ணாமலை மன்னிப்பு கேட்க வேண்டும். என் அப்பா இறந்தபோது என்னிடம் கூட காசு இல்லாமல் கடன் வாங்கித்தான் அவருக்கு காரியம் செய்தேன். அப்பா மறைவிற்கு பிறகு என் அம்மா தான் என்னை கஷ்டப்பட்டு வளர்த்தார் எனவும், என் அம்மா இல்லையென்றால் நான் இல்லை என்றும் கூறினார். இறந்த ஒருவரை பற்றி அண்ணாமலை பொய்யான தகவல் பரப்பி வருகிறார். மேலும், குஜராத்தில் படித்து மெடல் வாங்கி உள்ளேன், திமுக வேட்பாளரும் பாஜக வேட்பாளரும் வாங்க ஆக்கப்பூர்வமான கோவை வளர்ச்சி பற்றி பேசலாம் என்று தான் அழைத்தார். அதிமுக ஆட்சியில் கோவை மாநகராட்சி சுகாதாரத்தில் இந்திய அளவில் 42வது இடத்தில் இருந்தது. திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு 180வது இடத்திற்கு சென்று விட்டது. திமுக ஆட்சியில் பொய்யாக அதிக அளவில் வழக்கு போடுகின்றனர். போதைப்பொருள் என்பது தவறான செயல். போதைப்பொருள் ஆண் பெண் வித்தியாசம் தெரியாமல் அதிக தப்பு செய்ய தூண்டிவிடுகிறது. கஞ்சா சாக்லேட், மாத்திரை, போதைப்பொருள் ஆகியவற்றை திமுக ஆட்சியில் பெருக்கியுள்ளது. அதிமுக ஆட்சியில் கோவை நல்ல வளர்ச்சியடைந்துள்ளது. ஆனால் திமுக ஆட்சியில் வளர்ச்சியடையாமல் கோவை பின்தங்கி உள்ளது. ஊழல் பற்றி பேசுவதற்கு அண்ணாமலைக்கும் பாஜகவிற்கும் மோடிக்கும் அருகதை கிடையாது. தேர்தல் பத்திரம் மூலம் 6000 கோடி ரூபாய் வாங்கி உள்ளனர். திமுகவினர் அதே நபரிடம் காசு வாங்கி உள்ளது. 33 காலம் ஆட்சி காலத்தில் திமுக ஒன்றும் செய்யவில்லை. பாஜக திமுகவும் ஊழலை பற்றி பேசக்கூடாது என்று அவர் தெரிவித்தார். பாஜக இந்துத்துவ கட்சி, திமுக குடும்ப அரசியல் கட்சி என்றும், ஜனநாயக முறையில் நம்பிக்கையாக இருப்போம், அதன்படி நடந்து கொள்வோம் என்று கூறினார். தமிழகத்தில் 39 சீட் பாஜக வெற்றி பெற்றால் அரசியலை விட்டு போவதாக தெரிவித்தார். வாக்கு எண்ணிக்கை எண்ணும் வரை பாஜகவை நம்ப முடியாது. வாக்கு எண்ணும் பள்ளிக்கு வெளியே உட்கார வேண்டுமென அவர் தெரிவித்தார். பாஜகவின் கரூரை சேர்ந்த, இந்த ஊரை சேராத ஒரு நாடாளுமன்ற வேட்பாளர் அண்ணாமலை, மறைந்த எனது தந்தை சிங்கை கோவிந்தராஜ் எம்எல்ஏ அவர்கள் கோட்டாவில் நான் வந்து சீட் எனக்கு அப்பா வாங்கி கொடுத்தாருங்கிற மாதிரி அந்த கோட்டாவில் எம்எல்ஏ கோட்டாவில் வாங்கினேன்னு சொல்லிட்டு ஒரு கருத்தை வந்து நேற்று பதிவிட்டது வந்து மிகவும் தவறான, மன வருத்தத்துக்குரிய ஒரு செயல். இப்போது எனது தந்தை இறக்கும்போது எனக்கு வயசு வந்து 11. நான் வந்து பிஇ படிக்கும்போது எனக்கு வந்து 18 வயசு. நான் அதே மாதிரி டிப்ளமோ படித்து பெஸ்ட் அவுட் கோயிங் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற அவார்டை பிஎஸ்சி பாலிடெக்னிக்கில் வாங்கி பிஎஸ்சி டெக்கில் இந்த ஒரு வாய்ப்பு எனக்கு ஏற்படுத்தப்பட்டது. அப்போ அவர் சொல்கிறாரு, நான் தகர டப்பா ரெண்டு எடுத்துகிட்டு வந்து 3 பஸ் மாறி வந்தேன், இந்த பக்கம் நான் தகர டப்பா பிடிச்சேன், அந்த பக்கம் எங்கள் அப்பா தகர டப்பா பிடிச்சாரு. அவருக்காவது அந்த பக்கம் தகர டப்பா பிடிக்கிறதுக்கு அவங்க அப்பா இருந்தார், எனக்கு எங்கள் அப்பாவே இல்லை. நான் தனியாளாக 95 பஸ் ஏறி இங்கே வரராஜபுரத்துலேருந்து அங்கிருந்து போய் இறங்கி நான் தனியாக தான் உள்ளே போனேன். 76 ஏக்கர் வச்சுருக்காருங்கிறாங்க அந்த இதில் அஃபிடபிட், அதெல்லாம் போட்டிருக்கு. ஒரு பண்ணையார் மாதிரி அவ்வளோ நிலம் வச்சுட்டு தகரடப்பாக எடுத்துகிட்டு வந்தேன், ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் ஏற்றுக்கிற மாதிரி இல்லை. அதாவது எனது அம்மா, எங்கள் அப்பா வந்து உண்மையாலுமே சிங்கை கோவிந்தராஜ் எம்எல்ஏ அவர்கள், எக்ஸ்எம்எல்ஏ அவர்கள் சிங்கானலூர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தப்போ எப்படியெல்லாம் அவர் செயல்பட்டார், எவ்வளோ ஒரு ஹானஸ்டான அரசியல்வாதி, எத்தனை பேருக்கு எவ்வளோ நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது சிங்கானல்லூர் மக்களுக்கும் அஇஅதிமுக நிர்வாகிகளும் கோவை மாவட்டத்தில் இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். அவர் எவ்வளோ ஹானஸ்டாக இருந்தார்னா, இது ஒரு பர்சனல் இன்ஃபர்மேஷன் சொல்லக்கூடாது, இருந்தாலும் இப்படியெல்லாம் கீழ்த்தரமாக தவறான பொய்கள் சொல்லும்போது இதெல்லாம் சொல்ல வேண்டிய நிலைக்கு நானும் தள்ளப்படுறேன். அவர் இங்கே இருக்கிற சில முக்கியஸ்தர்கள் நிர்வாகிகளுக்கெல்லாம் இது தெரியும். அவர் இறந்தப்போ கேஜி ஹாஸ்பிட்டல்லிருந்து நம்ம பாடி எடுத்துகிட்டு வரக்கூட காசு இல்லாமல் வேற ஒருத்தர்கிட்ட இருந்து நம்ம காசு வாங்கி கொடுத்து தான் எடுத்துகிட்டு வந்து, அப்புறம் அவரோட காரை விற்று, பழைய அம்பாஸ்டர் காரை விற்று தான் திருப்ப ஒரு 4 மாதம் 3 மாதம் கழிச்சு அந்த பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க போய் அந்த கடன் அனுப்பிச்சோம். அப்படித்தான் நாங்கள் இருந்தோம். ஒரு 2000 ரூபா வாடகையில் எங்கள் அம்மா வந்து ஆரம்பித்தாங்க. எங்கள் அப்பா வாழ்க்கை இறந்ததுக்கப்புறமா 33 வயசு எங்கள் அம்மாவுக்கு, ஒரு சிங்கிள் மதர், ஒரு தனி பெண்ணாக இருந்து ஒரு பையனையும், என் தங்கச்சிக்கு 3 வயசு, ஒரு பையனையும் பொண்ணையும் வளர்க்குறது, எனக்கு 11 வயசு, எவ்வளோ கஷ்டம். இன்றைக்கி நான் வந்து உங்களெல்லாம் பார்த்து இந்த தொகுதியில் ஒரு எம்பி கேண்டிடேட்டாக வந்து இங்கே வந்து ப்ரெஸ் மீட்லாம் கொடுக்குற அளவுக்கு நான் இந்த எங்கள் அப்பா இறந்த காலத்துலேருந்து இப்போ யோசித்து பார்த்தா, அதுக்கு காரணம், மிக முக்கிய காரணம்னு பார்த்தா எங்கள் அம்மா தான். ஷீஸ் மை ஹீரோ.
ஏன்னா அவங்க இல்லைன்னா இன்றைக்கி நான் எங்கே இருந்திருப்பேன்னு தெரியல. ஏன்னா அவங்க எப்பயுமே சொல்கிறது படிப்பு கொடுத்தாங்க. அப்படி படித்தங்காடி தான் அவர் சொல்கிறாரு. அவர் பாஸ் நரேந்திர மோடியோட குஜராத்லேயே வந்து பார்த்திங்கன்னா நான் மெரிட்டில் போய் ஐஏஎம் அஹமதாபாத்தில் படித்து அங்கே எலெக்ஷன்லேருந்து மாணவர் மன்ற தலைவராக ஜெயிச்சுட்டு வந்தேன். இப்படி பேசணுன்னா நிறையா பேசலாம். இவர் இந்த செயல்னால் எங்கள் அப்பா வந்து சிங்கானலூர் தொகுதியில் அவ்வளோ தண்ணி பைப்புகள் போட்டு கொடுத்துருக்காரு, மக்களுக்கு அவ்வளோ நல்லது பண்ணியிருக்காரு. இவர் இப்படி பேசின செயல்னால் அஇஅதிமுக கட்சி தொண்டர்கள், எங்கள் அப்பாவின் விசுவாசிகளும் சிங்கானலூரில் இந்த தண்ணி பைப்புனால் அவள் நலத்திட்டனால் பயன்பெற்ற மக்களும் எங்கள் சொந்தக்காரங்களும் எங்களை சார்ந்தவர்களும் எல்லாருமே மிகவும் மன வருத்தத்தில் இருக்கும். ஏன்னா இறந்து போன ஒருவர், அதுவும் பொய்யான ஒரு தகவல், அந்த தகவலை வைத்து இப்படி வந்து இறந்து எவ்வளோ வருஷம் ஆச்சு, இது இவ்வளோ வருஷம் ஆச்சு இப்படி சொல்லியிருக்கிறதுக்கு, இது எல்லாருமே எங்களை சார்ந்தவர்கள் எல்லாருமே மன வருத்தத்தில் இருக்கும். ஏன்னா சிங்கை கோவிந்தராஜ் எக்ஸ்எம்எல்ஏனா ஒரு ஹானஸ்டான பொலிட்டீஷியன், அவர் எப்படிப்பட்டவர்கள் இங்கே இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். இதற்கு அண்ணாமலை அவர்கள் கண்டிப்பாக மன்னிப்பு கேட்டே ஆக வேண்டும். ஆனால் இவ்வளோ பர்சனலாக என்னை பற்றி நான் சொல்லணுங்கிறதே அவர் பேசினங்காட்டிக்கு நான் தள்ளப்பட்டேன். சும்மா ஒரு சாதாரணமாக இந்த தகரப்பட்டி எடுத்துகிட்டு வந்தேன், அப்புறம் பெரிய ஆள் ஆகிட்டேன்னு 70 ஏக்கர் வச்சு அது ஒரு சாதாரணமாக கஷ்டப்பட்டு மேலே வந்தேன். நான் சொல்கிறேங்க, பிஎஸ்ஜியில் நான் என் கிளாஸ்மேட்ஸ் நான் சொல்கிறேங்க, அப்பா அம்மா காலில் போட செருப்பு இல்லாமல் வந்து அதுக்கப்புறம் படித்து பிஎஸ்ஜியில் வேலை வாங்கி அதுக்கப்புறமா அவங்க வந்து அந்த அழுது தருணத்தை நானே பார்த்துருக்கேன் கண்ணால். இவர் வந்து மைக்கில் வந்து அதை ரொம்ப பெருமையாக சொல்லணும்னு இல்லை, இவரை மாதிரி இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி என்னோட கதை மாதிரி இப்போ என் கதை சொன்னங்காட்டி உங்களுக்கு தெரியுது. இந்த மாதிரி நூற்றுக்கணக்கான பேர், ஆயிரக்கணக்கான பேர் இருக்காங்க. ஏன் இந்த மீடியா துறையில் நீங்கள் முன்னாடி நின்றுட்டுருக்கீங்க, இத்தனை பேர் ஒவ்வொருத்தரும் பல கஷ்டங்களை தாண்டி தான் வந்திருப்பீங்க. அதனால் நான் தான் சொல்லி தவறாக சொல்லக்கூடாது. மறைந்த என் தந்தையை பெயரை அவப்பெயர்படுத்துகிற மாதிரி, புண்படுத்துகிற மாதிரி, எங்களை மனசு வருத்தப்படுற மாதிரி நான் புறந்தள்ளிட்டு போயிடுவேன். இப்போ எங்கள் கட்சிக்காரங்களும் சொந்தக்காரங்களும் புறந்தள்ள மாட்டாங்க, அதுக்கு அவர் மன்னிப்பு கேட்டே ஆக வேண்டும் என்று. இங்கே சும்மா அண்ணாமலையை வந்து அட்டாக் பண்ணுறதுக்கோ இல்லை அவர் வந்து பர்சனலாக அவரை பற்றி பேசுகிறக்கோலாம் நான் இங்கே வரலங்க. ஏன்னா களம் வந்து எங்களுக்கும் திமுகக்கும் தான் எனக்கு 100% தெரியும். இப்போ திமுக எதுவுமே பண்ணல. கணபதி ராஜ்குமாரானு எதை வச்சு ஓட்டு கேட்க போகிறான்னு எனக்கு தெரியல. கவுன்சிலராக ஜெயித்தாங்க, கவுன்சிலராக ஜெயித்ததுக்கப்புறம் இப்போ அங்கே இருக்கிற திமுகக்காரங்க பிச்சு பிரச்சனைக்கு வரதில்லை. மக்கள்கிட்ட போய் நீங்கள் கேளுங்க, பிச்சு எடுக்க வரதில்லை, லைட்டு பிரச்சனைக்கு வரதில்லை, குப்பை பிரச்சனைக்கு வரதில்லை, எதுக்குமே வரதில்லை. மக்கள் கடும் அதிருப்தியில் இருக்காங்க. அதிமுக இது 40% கமிஷன் வாங்கியிருக்காங்க, அதை பற்றி நான் பேசிட்டுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை பேசிக்கிட்டாரு. அவர் வந்துங்க நிறைய விஷயம் போய் எங்கள் அப்பாவை பற்றி சொன்னது ஒரு பொய் இருந்தது. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை சும்மா பொய்யே சொல்லலான்னு சொல்லலாம். இவர் வந்து அது பொய் 1. 2, கரப்ஷனை பற்றி பேசுறதுக்கு அண்ணாமலைக்கோ பாஜகவுக்கோ மோடிக்கோ அருகதையே கிடையாது. எலக்டோரல் பாண்ட் ஸ்கேமில் 6,000 கோடிக்கு மேலே மக்களுக்கு தெரியாமல் முழு பான இதை உள்ள சோத்து இதுக்குள்ளே மறைச்ச மாதிரி மறைச்சு, அதே மாதிரி தான் திமுகவும் 600 கோடிக்கு ரெண்டு பேரும் ஒரே ஆள்கிட்ட தானே வாங்கியிருக்காங்க. நீங்கள் வெளிப்படையாக எல்லாருக்குமே டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குது. அப்படி இருக்கும்போது கரப்ஷனை பற்றி பேசக்கூடாது. அண்ணாமலைக்கு சுத்தமாக ரைட்ஸ் கிடையாது. இன்னொன்று அவர் வந்து சொல்கிறாரு, தாகரப்பட்டி எடுத்துகிட்டு வந்தால் இது எடுத்துகிட்டு வந்தால் அது எடுத்துகிட்டு வந்தேன்னு சொல்கிறாரு, கரெக்டுங்களா? அவர் வந்து இன்றைக்கி எப்படி இப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்கிறார், அதுக்கான ஜஸ்டிஃபிகேஷன் அவரால் கொடுக்க முடியுமா? இப்போ கரூர் எலெக்ஷன் முடிஞ்சு நான் பேங்க் கரப்ட் ஆகிட்டேன், இதோட முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அவரோட 35 லட்சரூபா வாரூமாக இருக்கட்டும், அங்கே மெயின்டைன் பண்ணுறது 15 லட்சரூபா வீடு அது இது செலவுகளாக இருக்கட்டும், இதெல்லாம் யார் கொடுக்குறாங்க? நான் இன்றைக்கி சொல்கிறேங்க, இப்போ சொல்கிறேன் பார்த்துக்கலாம். நான் இன்றைக்கி சொல்கிறேங்க, நான் வந்து இந்த இயக்கத்தில் எங்கள் அப்பா இறந்ததுக்கப்புறமா 18 வயசுலேருந்து சாதாரணமாக சேர்ந்து படிப்படியாக கஷ்டப்பட்டு ஒவ்வொரு ஸ்டெப்பாக வந்து இந்த இயக்கம் இன்றைக்கி வந்து 18 வருஷங்கள் நான் வேலை செஞ்சதுக்கப்புறம் இது ஒரு அங்கீகாரமாக, உழைப்புக்கு அங்கீகாரமாக, இந்த மாதிரி என்ன பாரு நான் மட்டும் தான் எழுதி நிறைய பேர் இருக்காங்க, இந்த தடவை எனக்கு கொடுத்துருக்காங்க. அவர் மாதிரி பேராஷூட்லேருந்து குதித்த மாதிரி ஜங்குன்னு வந்து குதித்து எந்த வேலையும் செய்யலாம், 33 மாதத்தில் எதுவுமே படாமல் டைரெக்டாக வந்து இறங்கிடல. இறங்கிட்டும் இண்டஸ்ட்ரியலிஸ்ட்லாம் கோயம்புத்தூரில் அவர் இங்கே கேண்டிடேட் ஆகணுன்னா என்ன பேசுகிறாங்க நான் சொல்ல விரும்பலை. நீங்களே உங்கள் இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டை போய் கேளுங்க, அவங்களுக்கு தொந்தரவு இருக்கா இல்லையான்னு நான் சொல்லலாத, நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அவர் அந்த மாதிரி சொல்லிக்கிட்டே இருப்பாருங்க. பிஜேபி கரப்ஷனை பற்றி பேசக்கூடாது, திமுகவும் கரப்ஷனை பற்றி பேசிட்டு ரெண்டு பேரும் ஒன்று தான். தமிழ்நாட்டுக்குள்ளே பாஜக வர முடியாததற்கான ஒரே காரணம் நம்ம வந்து மனிதநேயத்தை வச்சுருக்கிறவங்க தமிழர்கள் இல்லை. இங்கே வந்துட்டு அதை இதை மாற்றி மாற்றி பேசுகிறது தான் காரணம்.
திமுக குடும்ப கட்சி பண்ணாமலையும் இந்த ஊருக்காரரே இல்லை. இப்போ ஏதோ அவர் வந்து எல்லா பக்கம் சுற்றிட்டு இருந்தாலும் இஷ்டம் இல்லாமல் தான் நிற்கிறேன்னு பேட்டியெல்லாம் கொடுத்துருந்தாரு. ஏதோ வந்து நான் இங்கே விருப்பம் இல்லை, நீங்கள் எல்லாருமே பார்த்தீங்க, நான் அதை சொல்ல விரும்பல. அதுக்கப்புறம் அவர் போயிடுவார், மாநில தலைவர் அங்கே இங்கேயும் போயிடுவார். இங்கே யார் இருப்பா? நம்ம ஊர், நம்ம காற்று, நம்ம தண்ணி, இந்த பிரச்சனை யாருக்குங்க தெரியும்? பக்கத்து அப்பார்ட்மெண்ட்காரை வந்து நம்ம அப்பார்ட்மெண்ட் பிரச்சனையை சொன்னோம்னாலே நம்ம எங்கள் பிரச்சனை நாங்கள் பார்த்துக்கிறோன்னு சொல்கிற காலத்தில் சம்பந்தமே இல்லாத ஒரு இதை வந்து இங்கே சொன்னால் அதில் வேறு 2 டிகிரி கூடிடுச்சுன்னு சொல்கிறாரு. இதெல்லாம் ரொம்ப வந்து நகையாக தான் நான் பார்க்குறேன். அவர் களத்தில் இல்லை. போட்டி அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் தான். அண்ணாமலையோ பாஜகவோ களத்தில் கோயம்புத்தூரில் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டிலேயே இல்லை. பாஜகங்கிறது தமிழ்நாட்டில் இல்லை. ஏன் நான் சொல்கிறேன்னா, இப்போ பாருங்க, என்னை பர்சனலாக இப்படி அட்டாக் பண்ணுறாரு, அது அவர் பயப்படுறார், அவ்வளோதான். அப்புறம் மோடி எங்கே பார்த்தாலும் தமிழில் 4 திருக்குறள். நான் சொல்கிறேன், தமிழ்நாட்டுக்கும் கோயம்புத்தூர் மக்கள் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க? சும்மா திருக்குறள் சொன்னால் உடனே நாங்கள் ஓ திருக்குறள் நல்லா சொல்கிறாரே, சரி ஓகே நம்ம போய் அவர் ஓட்டு போடுவோம் அப்படிலாம். புத்திசாலியான மக்கள், கோவை மக்களாக இருந்தாலும் தமிழக மக்களாக இருந்தாலும் சரி, ரொம்ப புத்திசாலியான மக்கள். இப்போ சொல்கிறார் அண்ணாமலை, ஒரு ஹாட்லைன் இருக்குது, நான் ஃபோன் பண்ணால் உடனே பிரதமர் எடுப்பார், உங்களுக்கு தேவையானதெல்லாம் பண்ணுவேன். அப்போ 3 வருஷம் நீங்கள் மாநில தலைவராக இருந்தீங்களே, அப்போ வந்து நீங்கள் ஃபோன் பண்ணால் உங்கள் பிரதமர் எடுக்கலையா? அப்போ உங்களால் சொல்ல முடியாதா? அப்போ நீங்கள் அரசு பதவி இருந்தால் மட்டும்தான் கோயம்புத்தூர் மக்களுக்கு எதாவது தேவைன்னா சொல்வீங்களா? அது போன தடவை கரூர் தான் என் சொந்த ஊர், மண்ணின் வாசனைன்னு சொல்லி நிறைய கரூர் எலெக்ஷனில் அவர் பேசுனது நம்மளாம் பார்த்தோம். இந்த அளவுக்கு கோயம்புத்தூர் தான் எங்கள் ஊர் அப்படிங்கிறது. அரசியலுக்காக என்ன வேணால் பேசலாம், உண்மை என்னன்னா நமக்கு என்ன தேவை, மக்களுக்கு என்ன தேவை. கோவையில் 60% வாக்குகளை வேண்டாம் பாஜக பெறும் அப்படின்னு. இதை நீங்கள் மோல் நம்புறீங்களா சகோதரர்? நம்பல இல்லை, இதே தான். 60% வாக்கு பாஜக கோயம்புத்தூரில் வாங்குச்சுன்னா நான் இன்னையோட அரசியல் விட்டு அழைக்கிறேன். அதனால் நான் இங்கே நாடாளுமன்ற உறுப்பினராவது உறுதி கிடைக்கிறது. பத்திரிகை நண்பர்கள் கேள்வி கேட்டாலே, நீ எந்த பார்ட்டி, நான் எந்த பார்ட்டி? ஏங்க பத்திரிகை சுதந்திரம், பத்திரிகை நண்பர்கள் கேள்வி கேட்கணும். கேட்டாதான் தப்புகள் தவறுகள் நடந்தால் அது வெளியே வரும். அது வெளியே வந்தால் தான் மக்களுக்கு நல்லது நடக்கும். மக்களுக்கு நல்லது நடந்தால் தான் நாடு நல்லாயிருக்கும், வருங்காலம் நல்லாயிருக்கும். அப்படி நீ என்ன கேட்குற, நான் என்ன கேட்குறேன், அந்த அரகன்ஸ் அந்த இது எல்லாமே மக்களுக்கும் ரசிக்கல, பிடிக்கல. நிற்கவே மாட்டேன் நீங்கள் சொல்லிட்டு ஃபோர்ஸ் பண்ணி நிற்க வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு, அதான் 400 சீட் ஜெயிக்குமே, ஆனால் கோயம்புத்தூரில் நான் நிற்கிறேன், நான் சீட் கொடுங்க, சீட் கொடுக்குறேன் வந்து நிற்க வேண்டியதானே. பயம் சார், பயத்தில் யார் வேணால் என்ன வேணால் பேசலாம். 400 பூரா நம்பர் கூட அவங்க சொல்லலாம். மக்கள் வாக்களிக்கணும்ல, வாக்களி ஜனநாயக நாடு, வாக்களித்தாலும் ஜெயிக்க முடியும். சும்மா வாயில் சொல்கிற சொல்லிக்கலாம், அதெல்லாம் அது தேவையில்லாத கருத்து சும்மா சொல்லிக்கலாம். ஜனநாயக முறையில் ஜனநாயகத்தை நாங்கள் என்றைக்குமே நம்பித்தான், அதில் வந்து என்றைக்குமே தவறாக அது இது பேச முடியாது. ஜனநாயகத்தை நாங்கள் நம்புகிறோம். அந்த அரசியலமைப்பு சட்டம், இந்த ஜனநாயகம், அது இருக்கிறதுனால தான் நாடு இன்றைக்கி இப்படி போயிட்டு. யாருங்க? பிஜேபிங்களா? சார் பிஜேபி இதை திரும்ப திரும்ப சொல்லிட்டு தான் இருக்காங்க. அதான் அவருக்கு சொன்னதுக்கு தான் நான் சொல்கிறேன். தமிழ்நாட்டில் தமிழக மக்களாகவே உங்களுக்கே சொல்கிறேன், இல்லை பத்திரிகை நண்பர்கள் சொல்கிறேன், ஓப்பன் சேலஞ்ச், 39 சீட்டு பிஜேபி ஜெயிச்சதுன்னா தமிழ்நாட்டில் நான் அரசியல் விட்டே போயிடுறேன். நாங்கள் இங்கே இருக்கிற நாங்கள் 10 பேர் அரசியல் விட்டு போயிடுறேன். உங்களை கேட்காம கூட நான் சொல்கிறேன், அவ்வளோ நம்பிக்கை இருக்கு எனக்கு. 60% வாக்கெடுப்பாங்களாம், 39 சீட்டு ஜெயிப்பாங்களாம் சார். இது வந்து பிம்பத்தை நம்பியே நம்ம பண்ண முடியாது சார். அதாவது சும்மா ஏதோ ஒன்று பிம்பத்தை அப்படியே உருவாக்கிட்டு சோஷியல் மீடியாவில் போட்டு ட்ரெண்ட் பண்ணிவிட்டு கல நிலவரம் என்ன? இங்கே இருக்கிற ராமசாமி அண்ணும் குப்சாமி அண்ணும் ரமேஷு சுவேஷு சுரண்யா சுகன்யாவும் சுஜித்ராவும் இங்கே இருக்கிற மக்களும் என்ன சொல்கிறாங்க, அவங்களுக்கு என்ன வேணும்? நான் இன்னொன்று சொல்கிறேன், ஓ வட வெள்ளலூர் இருக்குது எங்கள் ஆட்சியில், அந்த வெள்ளலூரில் குப்பை கிடங்கு இருக்கு இல்லைங்களா, அது வந்து நல்லா மெயின்டைன் பண்ணும், அதனால தான் ரேங்கிங் எல்லாமே இருந்தது. இப்போ பாருங்கள், அந்த இடத்துல வந்து ஒரு 15 கிலோமீட்டருக்கு எல்லாருக்கும் திரும்பி ஒரு ஸ்மெல் வருது, ஒரு இது, அதை சரியாகவே இவங்க மெயின்டைன் கூட பண்ணுறது இல்லை. இதெல்லாம் சரி பண்ணணும். இதெல்லாம் வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அண்ணாமலைக்கு தெரியுமானே தெரியல. இப்போ நீங்கள் நான் சொல்கிறேன் பாருங்கள், மக்களை நீங்களாக இருந்தாலும் பத்திரிகை நண்பர்களுக்கும் தமிழக மக்கள் கோயம்புத்தூர் மக்களுக்கு சொல்கிறத கேட்டுக்கோங்க. அவர் என்ன பண்ணுவார்னா, பெரிய ஒரு பக்கம் எடுத்துகிட்டு வர அப்படி வந்து நிற்பார், ஏதோ கோயம்புத்தூர் மேனிஃபெஸ்டோ, மிளிர்கிறது ஒளிர்கிறது அந்த மாதிரி 4 பேர் வச்சுக்குவாங்க, 2 டிசைன் போட்டுக்குவாங்க, முன்னாடி வந்து நின்று ஒரு 25 பாயிண்ட் யாராவது கொடுத்துருப்பாங்க, இதையெல்லாம் நான் எம்பி யாராவது செய்வேன்னு சொல்லுவார். இதெல்லாம் சும்மா ட்ராமா தான், ஏதோ லிஸ்ட்டு போட்டு யார் வேணால் சொல்லலாம். இங்கிருந்து அடுத்து கோயம்புத்தூர் நீங்கள் எங்கே வேணால் சொல்லுங்கள், நான் வந்து இங்கேருந்து சைக்கிளையோ 2-வீலர்லையோ போய் காமிப்பேன், அங்கே என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியும். இந்த ஊர் பையங்க, இந்த ஊர் பையனுக்கு நீங்கள் எல்லாம் நிற்பீங்க கூட எனக்கு நம்பிக்கை இருக்குது. வெளியில் வந்து கரூர்காரர் சொல்ல வேண்டியதில்லை. என்ன ஸ்கூலுக்கு வெளியவே உட்காந்துக்கலான் இருக்கிறேன்னா, இந்த பாஜகவை நம்ப முடியுமா? திடீர்னு பொட்டி கட்டி உடச்சு தூக்கிட்டு போயிட்டாங்கன்னா
டியூட்டி பார்த்து அங்கேயே உட்காந்துக்க வேண்டியதான். ஏன்னா இதெல்லாம் பண்ணக்கூடிய, ஏன்னா வெளியில் வந்து இப்படி வணக்கம் போட்டு பயங்கர அப்படியே ஒரு கிளீன் ஸ்லேட் மாதிரி இருந்துட்டு அச்சாங்க பாருங்க 6500 கோடி ஸ்கேமில், அப்பா சாமி உலகமாக தான் நடிப்பு. அதுதான் டிஎம்கே வந்து 600 கோடி நம்ம தெளிவாக இருக்கணும். அதெல்லாம் வந்து எங்கள் தலைவர்கள் இருக்காங்க, இங்கே இருக்கிற அமைச்சர் பெருமாள் இருக்காங்க, அதெல்லாம் அந்தளவுலாம் களம் இல்லாமலாம் நாங்கள் இல்லை, களத்தில் ஃபுல்லாக நாங்கள் இருக்கிறோம். எங்களுக்கு என்னென்னு தெரியும், திராவிட கட்சி பாரம்பரிய மிக்க கட்சி இவங்கெல்லாம் யாருங்க இன்றைக்கி வந்துட்டு சும்மா ஆளாளுக்கு சொல்லலாம் இவ்வளோ சீட்டு அவ்வளோ சீட்டுன்னு சொல்ல சொல்கிறதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது. அவர் ப்ரூஃப் பண்ணட்டும் ஏன்னு சொல்லிட்டு முதல்ல அவர் சொல்கிறாரில்ல 60%. அதே மாதிரி கணபதி ராஜ்குமார் அண்ணன் கேளுங்க, அவர்கிட்டே நான் சவால் விடுறேன், நாம் வாங்க ஒத்தைக்கு ஒத்தை உட்காந்து பேசுவோம். அதாவது நான் திமிரில் பேசுகிறேன், நீ ஒரு கேண்டிடேட் நான் ஒரு கேண்டிடேட், ஆக்கப்பூர்வமாக தம் கோயம்புத்தூர் நம்ம என்ன பண்ணலாம் வாங்க பேசுவோம். யார் நல்லா இப்போ முன்னாடி கோயம்புத்தூரோட வளர்ச்சிக்கான பாயிண்ட்ஸ் எடுத்து வைக்கிறாங்க, கோயம்புத்தூர் மக்கள் பார்க்கட்டும், இளைஞர்கள் பார்க்கட்டும், எல்லாரும் பார்க்கட்டும், அதை வச்சு முடிவெடுக்கட்டும். சார் திரும்ப திரும்ப நான் சொல்கிறேன், ஒரு நேற்று ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன் சார். இப்போ அவரோட மச்சான் வந்து ஒரு குவாரி வச்சுருக்கார், அது வந்து பார்த்தீங்கன்னா 5 உயர்ந்திருக்கான். இன்னொருத்தவங்க சொன்னாங்க, நீங்கள் செக் பண்ணுங்கள் நான் சொல்கிறேங்கிற சொல்லுவாங்க. எனக்கு காது வழி செய்தி வந்தது சொல்கிறேன், அது எப்படி வந்துச்சு 3 வருஷத்தில் 33 மாதத்தில் 33 மாதம்னா நீங்கள் எப்படி இருந்தீங்க, இன்றைக்கி எப்படி உங்களால் இப்படி ஒரு வாழ்க்கை வாழ முடியுது, செலவு பண்ண முடியுது, இப்படிலாம் பண்ண முடியுதுன்னு அவர் தான் பதில் சொல்கிறார். அதான் நான் சொல்கிறேன்னே, எனக்கு அவர் பர்சனல் இதில் எனக்கு எந்த இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஐ வாண்ட் கோயம்புத்தூர் டு க்ரோ, கோயம்புத்தூரும் கோயம்புத்தூர் மக்களும் வளரணும். அதுக்கு இங்கே இதுவரைக்கும் அதிமுக ஆட்சியில் தான் வளர்ச்சி வந்திருக்கு. எங்கள் எடப்பாடியார் எஸ்பி வேலுமணி இருந்தால் கொண்டு வந்திருக்காங்க, அவங்க வழியில் இங்கே எம்பி கேண்டிடேட்டாக ஆகி நானும் வளர்ச்சிக்காக பாடுபடுவேன். மற்றபடி சும்மா வந்து ஏதோ ஒன்று சொல்லணுங்கிறக்காக சும்மா வேறு ஏதாவது சொல்லியிருந்தால் கூட புறந்தள்ளிட்டு போயிருக்கலாம். மறைந்தவர்களை பற்றி பேசக்கூடாது, கடுமையாக அதை மன்னிப்பு கேட்கணுங்கிறக்காக தான் நான் முன்னாடி வந்தேன். வேறு ஒன்று தேங்க்யூ.